نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. بما فضل الله بعدهم على بعد ஒரு சில விஷயங்களில் பெண்களை விட ஆண்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறார். கனிமார்களாக இருக்குதல், காசிகளாக இருக்குதல், இமாமத்து செய்தல், வெளி விவகாரங்களில் உழைத்து சம்பாதிக்குதல், இந்த எல்லா விஷயமும் ஆண்களை சாருகிறது. எனவே ஆண்களை நிர்வாகி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் மீது செலவழிக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கான திருமணம் என்று வருகிற போது மகர் கொடுக்கிறான் ஆண். ஒரு பெண்ணுக்காக திருமணம் என்று வருகிற போது மகருக்கு அப்பால் மனைவியானதற்கு பிறகு காலமெல்லாம் செலவுக்கு பணம் தருகிறான் அந்த மனைவிக்கும் மக்களுக்கும். மார்க்க சட்டமே என்னன்னா, மாப்பிள்ளைக்கான தகுதி வெறுமனே வயது வந்துட்டா மாப்பிள்ளை அல்ல, உடல் பணம் இருந்துட்டா மாப்பிள்ளை அல்ல, மனைவிக்கும் மக்களுக்கும் செலவழிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால்தான் அவர் மாப்பிள்ளார். இல்லைன்னா அவர் திருமணத்திற்கு தகுதி இல்லாதவர் ஆகிறார். வெறுமனையரிடம் உடல் ரீதியான வலு இருக்கிறது, வயது இருக்கிறது என்பது அல்ல. இந்த ரெண்டு காரணங்கள்ல இறைவன் சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி, குடும்பத்தினுடைய செலவழிக்கிற பொறுப்பு ஆண்களை சார்ந்தது, பெண்களை சார்ந்தது அல்ல. திருமணமாயிருந்து மகர் கொடுக்கிறதா இருந்தாலும் அவன் தான் கொடுக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண் மௌத்தா போற வரையும் அவனுடைய ரிசுக்கு, செலவுக்கு, உணவுக்கு, அத்தனைக்கும் பொறுப்பு கடமை யாருன்னா கணவன் தான் கடமை. இந்த இடத்தில் தான் இந்த ஆயத்தில் மிக முக்கியமான ஒரு சட்ட பிரச்சனை வருகிறது. பெண்களுடைய சம்பாத்தியம், பெண்கள் வேலைக்கு போகுதல், பெண்கள் சம்பாதிக்குதல் என்பது மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு இது சரியான பார்வை? இரண்டு பிரிவு மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90% இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நீண்ட நெடுங்காலமாக சொல்ல வருவது, ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிற வரை அவருடைய செலவு அத்தனையும் தந்தையை சாரும், தந்தையை சாரும், சகோதரர்களை சாரும். திருமணம் முடித்ததற்கு பின்னால் அவர் வஃபாத்தாகிற வரைக்கும் அல்லது கணவன் வஃபாத்தாகிற வரைக்கும் கணவனை சாரும். பெண்ணுக்கு என்று சுயமான சம்பாத்தியம் எனவே தேவையில்லை. எந்த குடும்பத்தில் ஆண் சம்பாதிக்க முடியாதோ, எந்த குடும்பத்தில் ஆண்கள் இல்லையோ, இருந்தும் கண்டுகொள்ளவில்லையோ அல்லது இறந்து விட்டார்களோ, மக்களை பார்ப்பதற்கு வேறு வழி இல்லையோ, ஜீவாதாரத்திற்கு வேறு எந்த முகாந்தரம் இல்லையோ, இந்த மாதிரி இடங்களில் உள்ள பெண்கள் தாராளமாக அவர்கள் சம்பாதிக்கலாம். அவர்களுக்கு ஏற்ற தொழில் நல்லா நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, மார்க்கம் எந்த பொம்பளையும் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, எந்த குடும்பத்தில் அவர்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கே வேற வழி இல்லைங்கிற பெண் சம்பாத்தியத்திற்கு வரலாம். ஜைனப்னு ஒரு அம்மா அபிசல்லாலி சரஸ்ல வந்து கேட்டாங்க, பிரபலமான சஹாபி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய மனைவி, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹுக்கு உடம்பு முடியாதவர், படைப்பின் அமைப்பிலேயே சற்று உடம்பு முடியாம இருப்பாக்கா அவங்களால பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது, உழைக்க முடியாது. வந்து ஜைனப் அம்மா கேட்டது, என்னுடைய கணவர் சம்பாதிச்சு அவர் குடும்பத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர் உடல்நிலை இல்லை, என்னால் கைத்தொழில் செய்ய முடியும், சில பல பொருட்களை வீட்டிலேயே உருவாக்கி வெளியில் அந்த பொருட்களை விற்பனை செய்து சம்பாதிக்க முடியும், நான் அப்படி சம்பாதிச்சு என் கணவருக்கும் மக்களுக்கும் அவர்களுடைய உணவு சம்பாதிக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுமா அப்படின்னு கேட்டார். தமிழ்ச்செல்லாதீசனும் அனுமதி கொடுத்தார். இப்ப அந்த குடும்பத்தலைவி ஜைனபு தான் சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தார். அறவே சம்பாத்தியம் வேணான்னு சொல்லல, மார்க்க ரீதியாக கணவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறப்போ சில பேர் இன்றைக்கு சம்பாத்தியம் என்ற பெயரில் போகிறார்கள். ரெண்டு நோக்கம், ஒன்னு ஆடம்பர வாழ்க்கையின் நோக்கம், இன்னொன்னு வீட்டுல சும்மா இருந்தால் போர் அடிக்குது எங்கேயாவது வேலைக்கு போறோம். முதல்ல சரியத்தீதி சட்ட ரீதியாக எவ்வளவு தூரம் அனுமதிக்கிறதுங்கிறது பார்க்கணுமா இல்லையா? இரண்டு மிக முக்கியமான பொறுப்பு, ஆணுக்கு போய் எப்படி உழைத்து வியர்
கொடுக்கிறதும், அது போல பெண்ணை பார்த்து மிக முக்கியமான ரெண்டு பொறுப்பு கொடுத்திருக்கிறது மார்க்கம். ஒன்னு வீட்டு நிர்வாகம், இன்னொன்று குழந்தை வளர்ப்பு. இந்த ரெண்டையும் ஆம்பளை பார்த்தா விளங்காது. ஒரு வீட்டு நிர்வாகத்தை ஆம்பளை கவனிக்கிறார்கள், வீடு வீடு மாதிரி இருக்க ஒண்ணு இல்லை, ஒரு சும்மா சின்ன அறை கூட பெண்களோடு சேர்த்து தங்கியிருக்கிற அறையினுடைய சுத்தமும், ஒரு ஆம்பளை மாத்திரம் பேச்சுலரா தங்கியிருந்தாங்கன்னா அந்த அறையினுடைய அசிங்கமும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். வீட்டு நிர்வாகம் ஆண் பார்க்க முடியாது. அதே போல குழந்தை வளர்ப்பு ஒரு பெண்ணை தவிர ஆண்களுக்கு அது வாய்க்கப்படாது. இந்த ரெண்டு மிகப்பெரிய பொறுப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் தூக்கி நகர்த்தி வச்சுட்டு காத்தால 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீடுகள்ல ஓகே, ஆனா மற்ற வீடுகள்ல இது எந்த அடிப்படையிலான சம்பாத்தியம்? இதை பேசுறப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. நவீன காலத்துக்கு போதுவாய் இவங்களுக்கெல்லாம் பேச தெரியல, இன்னைக்கெல்லாம் இப்படி முடியுமா, நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், அவங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 1 லட்ச ரூபாய் 2 பேரும் சம்பாதிக்கலாம், குழந்தைங்க ஒரு வழியா நாதேரியா வந்துடும், அது எப்படி வரணுமோ அப்படி வர. ஒரு பெரிய டாக்டர் இடாலின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஆய்வாளர் ஐரோப்பிய கண்ட்ரியில இந்தமா பிஹெச்டி திசிஸுக்கு ஆய்வு சமீபத்தில் எடுத்து சப்மிட் பண்ணது. இந்தமா ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா பிஹெச்டியில? ஐரோப்பிய கண்டங்களின் குடும்ப நிர்வாகம் சீர்குலைப்பதற்கு என்ன காரணம்? ஐரோப்பிய நாடுகளில் குடும்ப அமைப்பு சீர்குலைந்து போவதற்கு என்ன காரணம் ஆய்வு. அந்தமா ஆய்வு சப்மிட் பண்ணி யூனிவர்சிட்டியில டாக்டரேட் வாங்கிடுச்சு. லாஸ்டா அந்தமா திசிஸ்ல என்ன சொல்றது தெரியுமா? எங்களுடைய ஐரோப்பிய நாட்டுல வீட்டுக்கு ஒரு பொம்பளை இருந்தா போதும், எங்க நாடு விளங்கும், இல்லைன்னா விளங்காது. இது வந்து யாரெல்லாம் வெளியில வந்தார்களோ வெளியில வந்தவர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். நாம இப்ப வெளியே போக ஆரம்பித்திருக்கிறோம். ஒண்ணு இல்ல, ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் நம்முடைய பெண்கள் ஆபீஸுக்கு போயோ வேலைக்கு போயோ கணவனோடு இணைந்து சம்பாதிக்காத காலங்கள்ல ஒண்ணு மிகப்பெரிய அளவுல சரிவெல்லாம் போகல, நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சமூகம் அப்படி வாழ்ந்து முடித்திருக்கிறது. எனவே பெண் சம்பாத்தியத்தை பொறுத்தவரை இதை கண்டிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சரியத்தினுடைய இந்த பார்வையை தான் சொல்லுகிறார்கள். குடும்ப நிர்வாகத்தை யார் பார்ப்பது, பிள்ளைகளை யார் வளர்ப்பது? அடிக்கடி நம்மள சில பேர் இப்படி பேசுறது உண்டு, கதிஜாவா தொழில் செஞ்சாங்க அப்படி இப்படின்னு. அவர்கள் தொழில் செய்ததற்கு பின்னாலே நிறைய கருத்து உண்டு. கதிஜா இருந்தா வந்தா பெரிய தொழில் அதிபர் சந்தேகம் இல்லை, பெரிய வியாபாரி சந்தேகம் இல்லை, எந்த கடைக்கும் போனதில்லை, எந்த சந்தைக்கும் போனதில்லை, ஒரு மார்க்கெட்லயும் கதிஜாவை யாரும் பார்த்ததில்லை. ஆட்கள்கிட்ட சரக்கை கொடுத்து அனுப்புவாங்க, வீட்டுல உட்கார்ந்துருப்பாங்க, ஆட்கள் போய் வியாபாரம் செய்து விட்டு வந்து கணக்கு கொடுப்பார்கள். அவ்வாறு வியாபாரத்திற்கு கதிஜா அம்மாவின் சரக்கை எடுத்து போனவர்களின் நாயகன் செல்லாமி செல்லமும் ஒருவர். கதிஜா அம்மா வணிகம் செய்தது போல ஒவ்வொரு மனைவி ரசூல் செல்லாமி செல்லத்திற்கு மனைவி மாதிரி சௌதா அம்மான்னு ஒன்று இருந்தாங்க. சௌதா சௌதா இருந்தா போனா தோல் பதனிடுகிற வேலையை அந்த காலத்திலேயே அதனுடைய தொழில்நுட்பத்தோடு செய்தவர்கள். ஆடு மாடுகளுடைய தோலை எடுத்து அதை பதப்படுத்தி அதை வந்து தோல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ எல்லாம் செஞ்சு, இன்னைக்கு லெதர் டெக்னாலஜின்னு சொல்றோமா இல்லையா, லெதர் டெக்னாலஜியினுடைய அத்தனை வேலைகளையும் அந்த காலத்திலே செய்தவர்கள் சௌதாரதி இருந்தா பண்ணா. ஆனா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. பெண் சம்பாத்தியம் என்பது பரவலாக இன்றைக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள், அந்த குடும்பத்துல அந்த பொம்பளை சம்பாதிக்கலன்னா வயிற்றுக்கு கஷ்டம், யாரும் சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு கண்டிஷன் இருக்கா? சில பேர் பொண்ணு பார்க்கும் போதே அப்படிதான் பாக்குறாங்க. எப்படின்னா கொஞ்சம் வேலைக்கு போற மாதிரி பொம்பளை வேணும். இது வந்து வரதட்சணையினுடைய பல வகைகள்ல இது ஒண்ணு, அதாவது நகைகளா வாங்கிக்கிறது, கார் வாங்கிக்கிறது, இது ட்ரெஸ் வாங்கிக்கிறது, எல்லாம் வாங்கிக்கிறது, அப்படியே வேலைக்கு போற மாதிரி ஒரு பொண்ணை வாங்கிக்கிறது, வந்து அதை தொடர்ந்து இங்கே சம்பாதிச்சு இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து பச்சையா மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றாங்க இல்லையா, ஆணாதிக்க சமூகம், அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து பெண் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் மார்க்கம் சத்துவாக்கடை அப்படி வேலைக்கு போவதாக இருந்தால் பெண்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறார். ஆலோசனைன்னு சொல்றதை விட நிபந்தனைகள் சொல்லலாம். ஒன்று, அந்த குடும்பத்திற்கு அந்த பெண்ணின் சம்பாத்தியம் இருந்தால்தான் சரியாகும், இல்லைன்னா சரியில்லைன்னா தாராளமாக இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வேலைக்கு போகட்டும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஷரியத்தினுடைய ஹிஜாப் என்கிற பர்தா
அகலாமல் இருப்பதற்கு உத்தரவாதம் இருந்தால் வேலைக்கு போவார்கள். மூணாவது, தனித்து ஆண்களோடு குறிப்பிட்ட ஒரு ஆண்டனோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்டனோ நீண்ட நேரம் தனிமை என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு பொதுவான இடமா இருந்தா பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு முதலாளியோடு இருக்க வேண்டும், பயணிக்க வேண்டும், அவர்களோடு நினைவு சுழிவுகளுக்கு ஒத்து போக வேண்டும் என்று இருக்கிற வேலைகள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாலாவது, அப்படி போவதாக இருக்கிற பட்சத்தில் பெண்கள் சார்ந்து அவர்களுக்கு தோதுவார்கள். பெண் டாக்டர்கள், பெண் நர்ஸுகள், பெண் டீச்சர்கள், பெண் டெய்லர்கள், இன்றைக்கெல்லாம் தேவை தேவை. பெண்களுக்கே பெண்கள் வைத்தியம் பார்க்க வேண்டும். பெண்களின் உடலை தொட்டு நர்ஸாக இருப்பவர் வைத்தியம் பார்க்க வேண்டும். குழந்தைகளை ஹேண்டில் செய்கின்ற ஆற்றல் உள்ள பெண்மணிகள் வேண்டும். பெண்களுக்கே பெண்களாக இருக்கிற டெய்லரிங் வேண்டும். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய சொல்லலாம். பெண்கள் சார்ந்து இருக்கிற தொழில்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும். இந்த இவைகளெல்லாம் தாண்டி ஆண்களினுடைய கடப்பு என்பது அதிகம் இல்லாதவாறு அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் பெண் போகட்டும். ஆனால் இதையெல்லாம் விட தொடர்ந்து நீங்கள் வேலைக்கு பயணிக்கலாம், மாசம் 1 லட்சம் ரூபாய் வரலாம். இன்றைக்கு வெளிநாடுகளில் நிறைய அப்படி வருகிறது. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்வதில்லை. தாயினுடைய அருகையில இருந்து அவர்களுடைய பக்குவத்தோடு வளர வேண்டிய உழைப்பு வரல. வேடிக்கையா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு சீட்டு கொடுத்து ஒரு கட்டுரை எழுத சொல்லிட்டாங்க. தாயின் சிறப்புகள் ஒரு பக்கம் எழுதி கொடுங்க அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து குழந்தை கொடுத்துருக்கு. என்னவா எழுதணும்னு கேட்டிருக்காரு ஆசிரியர். இல்லை தாயின் சிறப்புகள்னு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க போட்டியில அப்படின்னு. அவர் ஆசிரியர் வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காரு, உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது ரெடி பண்ணி அனுப்புறது யார்? எங்க வீட்டில் உள்ள ஆயம்மா. உனக்கு மத்தியானம் ஸ்கூல்ல வந்து லஞ்ச் கொடுக்கறது யார்? அங்க ஆயம்மா தான். ஸ்கூல்ல இருந்து உனக்கு திருப்பி கூட்டிட்டு வர்றது யார்? அதுவும் ஆயம்மா தான். உனக்கு வீட்டுல குடிக்க வைக்கிறது யார்? அதுவும் ஆயம்மா தான். அப்பனா இந்த சீடை கிழிச்சு போட்டு தாயின் சிறப்பு வேணா ஆயாவின் சிறப்புகள்னு ஒரு பக்கம் எழுதிதாரு. நீ அதை கொண்டு போய் போட்டியில கொடு. ஏன்னா வெளியில போய் 60,000, 70,000, 1 லட்சம், 2 லட்சம் ஒரு பேர் சம்பாதிக்கட்டும். அது எந்த வகையிலையும் கணவன், மாமனார், மாமியார், தந்தை, தாய், ஒரு கூட்டு குடும்பம், குழந்தைகள், இவ்வளவு பேருடைய ஹக்கையும் பாதிக்கிற வண்ணம் ஒரு சம்பாத்தியம் என்பது எந்த அடிப்படையிலானது என்பதுதான் இதை எதிர்க்கிற வேண்டாம் என்று சொல்லுகிற மார்க்கறிஞர்கள் முன்வைக்கிற பேர். குழந்தைகளின் நலனுக்கு அவர்களின் வருங்காலத்திற்கு இடையூறாக எந்த சம்பாத்தியமும் பெண்களுக்கு நல்லதல்ல. பல்வேறு மேல் நாடுகளில் மிக தாமதமாக இந்த முடிவு தவறு என்று உணர்ந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்போதுதான் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பத்தில கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போற குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகம் இருக்காது. நீங்கள் வாழ்வில் நிறைய இழக்க வேண்டியது வரலாம். குறிப்பாக அந்த குழந்தைகள் எந்திரத்தனமாக வளருவார்கள். அப்படி ஒரு வளர்ச்சி அந்த எந்த காலத்திலும் எந்த பெற்றோருக்கும் இருக்கக்கூடாது. பெண்கள் இருப்பதற்கான தருவாராக.